தயாரிப்பாளர் ரவீந்திரன் அவங்களும் விஜய் மகாலட்சுமி அவங்களும் ரகசியமா திருமணம் பண்ணிக்கிட்ட விஷயம் இப்ப சமூக வலைதளத்துல ரொம்ப அதிகமா பேசப்படுது. மகாலட்சுமி அவங்களும் நீங்க தான் என்னுடைய வாழ்க்கையே அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதே போல ரவீந்திரன் அவங்களும் மகாலட்சுமி அவங்கள பத்தி ஒரு சில விஷயங்களையும் எதனால இந்த திருமணம் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு சில உண்மையை பத்தியும் சொல்லியிருக்காரு. இது பற்றி முழுமையா இந்த வீடியோல பாக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சின்ன திரையில ரொம்ப பிரபலமா இருக்கிற நடிகைகள்ல ஒருத்தவங்க தான் மகாலட்சுமி. இவங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சன் மியூசிக்ல வந்துட்டு தொகுப்பாளரா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சீரியல்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்குமே சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு திருமணம் ஆயிருச்சு, அப்புறம் பிரிஞ்சிட்டாங்க. இப்ப பிரபல சினிமா தயாரிப்பாளரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த செய்தி இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். ரவீந்திரன் அவரு கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா நிறைய விமர்சனம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தயாரிப்பாளர் ரவீந்திரன் அவங்களுக்கு இது இரண்டாவது திருமணம். வளர்ந்து வர தயாரிப்பாளர்கள்ல ஒருவர் தான் ரவீந்திரன். மகாலட்சுமிய காதலிச்சு கரம் பிடிச்சிருக்காரு. இவங்களோட திருமணம் திருப்பதியில ரொம்ப எளிமையா நடந்திருக்கு. அந்த புகைப்படங்களை ரவீந்திரன் அவரும் தன்னோட சமூக வலைதள பக்கத்துல பகிர்ந்திருக்காரு. மேலும் மகாலட்சுமி அவங்கள மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க, ஆனா எனக்கு மகாலட்சுமி கிடைச்சிருக்காங்க, இது என்னோட பாக்கியம் அப்படிங்கிற மாதிரி பதிவிச்சிருக்காரு. ஆனா மகாலட்சுமியோட ரசிகர்கள் எல்லாம் ஒரு புறம் இந்த புகைப்படங்களை பார்த்து ரொம்பவே கொந்தளிச்சு போயிருக்காங்க. எங்க காசுக்காக இந்த மாதிரி எல்லாம் முடிவெடுக்கிறீங்க அப்படின்னு எல்லாம் கூட கேட்டுட்டு இருக்காங்க. ஏற்கனவே சில சர்ச்சைகள் இவங்களை பத்தி வந்திருக்கு. ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள்ல இவங்களுடைய பெயர் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில பாத்தீங்கன்னா மகாலட்சுமி அவங்க இப்ப அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்துல அவங்க ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஐ லவ் யூ அம்மோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பதிவிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஃபேன்ஸ் இன்னுமே அதிகமா மீம்ஸ் எல்லாம் போட்டு இதை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த முறையாச்சு ரவீந்திரன் அவரு கண்டிப்பா பிக் பாஸ் குள்ள போவாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஒவ்வொரு முறையுமே பிக் பாஸ்ல நடக்கிற பல விஷயங்களை பத்தி ரொம்ப வெளிப்படையா ரொம்பவே இவர் நல்லா பேசுவாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில பிக் பாஸ்ல போன முறையே இவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க. கண்டிப்பா நீங்க பிக் பாஸ் குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி, ஆனா இவர் வரலன்னு சொல்லிட்டாரு. இந்த முறை கண்டிப்பா இவருடைய பிக் பாஸ் பயணம் இருக்கும்னு எல்லாரும் நினைச்சாங்க. அதுக்குள்ள திருமண விஷயத்த இவ்வளவு ரகசியமா வந்துட்டு வெளியிட்டு இருக்காங்க. ரொம்பவே ரகசியமா தான் இந்த திருமணம் பண்ணிருக்காங்க. யாருக்குமே சொல்லல, அவங்களுடைய சொந்தங்கள் மட்டும்தான் அறிந்திருக்காங்களாம். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்காங்க. மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.